செக் பண்ணிட்டேன் அதுக்காக எல்லாத்தையும் போட்டுருங்க. போடுங்க வாங்க போட்டுக்காங்க. சைலண்ட் மோட்ல போடுறாங்க. பதினொன்று ரெண்டு 2024 ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளில் தமிழக மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கியுள்ளோம். ஏழை எளிய மக்களுக்கு பல நல திட்டங்களை அரசாங்கத்திடம் எடுத்து கூறி பெற்றுத்தருவதிலும், பெண்களுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இந்த புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. இருந்தாலும் பொதுமக்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று தமிழகத்தில் குறைந்தது ஒரு 30 மாவட்டங்களில் நமது நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகளும் சரி, ஆளுகின்ற கட்சிகளும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் துவக்கிய கட்சி ஏழை எளிய மக்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் முழு மூச்சுடன் செயல்படுவோம். அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் அதை பொதுமக்களுக்கு சுட்டிக்காட்டி நியாயம் கேட்போம். எங்களது கழகத்தில் 30-35 மாவட்டங்கள் செயல்படுகின்றன. அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் நியமித்துள்ளார்கள். இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில பொதுச் செயலாளர் திருமதி ஆர் ஆதிஜயலட்சுமி, மாநில துணைத் தலைவர் திரு சீதா மகிமதாஸ், மாநில இணைச் செயலாளர் வி விநாயகம், மாநில துணைச் செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளருமான திரு ராமூர்த்தி ராய், தென்காசி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் திரு ரமேஷ் டாக்டர் ரமேஷ், தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்துராமலிங்கம், வடசென்னை மாவட்ட செயலாளர் திரு எம் பரமன், மாநில ஓட்டுநரணி செயலாளர் திரு வி சத்யமூர்த்தி, மாநில இளைஞரணி செயலாளர்
பி தமிழரசன், திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் என் கருப்பசாமி, இந்த நிர்வாகிகள் மட்டும் இப்போது தற்போது வந்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர் இருக்கின்றார்கள். எங்களது கட்சி விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்காக எங்களது நிர்வாகிகள் செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. சார், இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து சின்னம்மா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு வச்சு நடத்திட்டு இருந்தீங்க, அது நிறுவன தலைவராக இருந்தீங்க, அது என்னாச்சு? அது வந்து 2019 நான் அந்தமா சிறையில் இருக்கும்போதே ஆரம்பித்தது. சிறப்பாக செயல்படணும், அப்போ வந்து 47 மாவட்டம் நான் வச்சுருந்தேன், ஒரு 10 லட்சம் தொண்டர்கள் இருந்தாங்க. நாளடைவில் அந்தம்மா வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் அரசியலை விட்டு விலகுறேன்னு சொல்லும்போது எங்களது நிர்வாக தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் அச்சப்பட்டாங்க. அதுலேருந்தே ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கட்சிக்கு போனாங்க. மீண்டும் நான் இந்த இயக்கத்தை நடத்ததுனால மறுபடியும் அதில் இருக்கிற நிர்வாகிகளே பாதி பேருக்கு மேலே இப்போ எங்கிட்ட வந்திருக்காங்க. இனிமேல்ட்டு நாமும் இந்த கட்சியை தொடரலாம். நம்ம வந்து ஒரு கட்சியில் ஒரு தலைவரை ஏற்றுட்டு அவர்கிட்ட நம்ம செயல்படுறதை விட நம்ம நிர்வாகி அத்தனை பேருடைய குணாதிசயங்கள் எனக்கு தெரியும். அதுக்காக வந்து ஏன் நம்ம நடத்தக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தில் இப்போ நான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன். எதை நோக்கி பயணிக்கிறீங்க சார் நீங்கள்? கட்சியோட கோட்பாடு என்ன, என்ன கொள்கை? கட்சியுடைய கோட்பாடு வந்து ஜாதி மதம் இல்லை, எம் மதம் சம்மதம். எங்களது லெட்டர் பேட்லேயே வந்து அந்த சிம்பிள் தான் இருக்கும், எந்த ஒரு தலைவர் ஃபோட்டோவும் இருக்காது. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த சின்னத்தை தான் மையமாக வச்சுக்கோமே தவிர எந்த கடவுள் படங்களோ இல்லை தேசிய தலைவர் படங்களோ அதில் இடம்பெறாது. எம் மதம் சம்மதம் என்ற குறிக்கோளோடு நாங்கள் அதை ஆரம்பிச்சிருக்கோம். சார், இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இக்கட்சியோட லேட்டஸ்டாக கூட விஜய் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிட்டே முடி வச்சுருக்கீங்களா? பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இருந்தாலும் யார் நல்லாட்சி தருவார்கள்னு சொல்லிட்டு எங்கள் நிர்வாகியோட கலந்து பேசி ஏதாவது ஒரு கட்சிக்கு, ஏன்னா நம்ம வாக்கு வீணாகக்கூடாது, அதனால் அந்த நோக்கத்தில் வந்து யார் சிறப்பாக ஆட்சி செய்வாங்க, யார் நமக்கு போனால் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நம்மளுடைய நிலைமை தெரிஞ்ச ஆளாக இருந்து அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமே தவிர நாங்கள் எதுவும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. சார், கட்சினா வந்து எலெக்ஷன் சந்திக்கணுங்க? இல்லை, கட்சி நாங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 3 மாதத்தில் வந்து கட்சி அவ்வளோ இதுவாக கொண்டு வர முடியாது இல்லையா? கட்சியை போது நாங்கள் பலப்படுத்தணும். யார் இப்போ நிர்வாகிகள் கலந்து பேச நான் தலைவர்ன்ற முறையில் நான் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10-15 மாவட்ட செயலாளர் வர வேண்டியது இருக்குது. அவங்களாம் அடுத்த மீட்டிங் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போடலான்னு இருக்கேன். அப்போ வந்து எல்லா நிர்வாகிகளும் வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய கல்யாண நாள், கிரகப்பிரவேசம், நிறைய பேர் வரல. அதனால் வந்து அடுத்த மாதமோ இல்லை இந்த மாதம் லாஸ்ட்லேயோ மார்ச் 1 வீக்லேயே வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஃபஸ்ட்டு மாநாடு நடத்துகிறான்னு இருக்கேன். ஏன்னா சின்ன மாதிரி பேர் இருக்கும்போது நான் காஞ்சிபுரத்தில் தான் நடத்தினேன். அதே போல் இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தும் போது தான் என்னுடைய பலத்தை நாங்கள் நிரூபிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு 10,000 பேர் தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சின்ன மாதிரி பேர் இருக்கும்போது ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. இது இனிமேல்ட்டு நாளாக கொஞ்சம் எல்லாமே நிர்வாகிகளை போடும். ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைமு, இப்போ ஒரு நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிச்சதுனால இந்த மீடியா மூலிமா எல்லாருக்கும் வெளியே வந்ததுனாக்கா மீண்டும் பழையபடி எங்கக்கிட்ட அந்த தொண்டர்கள் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சார், சின்னமா இப்போ உங்களுக்கு இதை ஆதரவு கொடுப்பாங்க? நாங்கள் ஆதரவு நாங்கள் கேட்கல. ஏன்னா எங்களை உழைப்பு வீணாகிச்சு. நாங்கள் அவங்ககிட்ட போகிற மாதிரி இல்லை, அவங்களும் எங்கிட்ட வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே போனாலும் எங்கள் நிர்வாகிகள் இனிமேட்டு அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள எங்களை என்ன எதுன்னு எதுவும் இது பண்ணலை. இது வரைக்கும் கூப்பிட்டு பேசலை. இப்போ மறுபடியும் நான் தனிப்பட்ட முறையில் போய் சந்தித்து நீங்கள் வாங்கினால என்னை நம்பி பயணித்த நிர்வாகி கண்டிப்பாக வரமாட்டாங்க. அது எனக்கு பலன் அளிக்காது. இவங்களை விட்டுட்டும் என்னால் விலகி இருக்கவும் முடியாது. கொடி வந்து என்ன வானத்து போல இருக்கணும், வெள்ளை மனசு படைச்சிருக்கணும், பச்சை பசையில் என்று இருக்கணும், ஆட்டு பசுமை. இந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் இந்த இது பண்ணுறோம். அதெல்லாம் எந்த புரட்சியும் எங்களுக்கு கிடையாது. இதுதான் வானத்தை போல் இருக்கணும், எல்லாருக்கும் நிலவு இது கொடுக்கணும்,
வெள்ளம் மனசாக இருக்கணும், பச்சை பசையில் நின்றுக்கணும். விவசாயிகளுக்காக நான் சொல்கிறேன் இல்லையா, பசுமை புரட்சி இருந்தாலும் அது பசையில் இருந்தால் தான் விவசாயம் நல்லா இருக்க முடியும். அந்த ஒரு மூணு கான்செப்ட் தான் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்தோம். சார், தமிழக மக்கள் கழகம் வச்சுருக்கீங்க, விஜய் அவர்கள் தமிழகம் வெற்றி கழகம் வச்சுருக்காரு, இப்போ எல்லாருமே வந்து தமிழகம்னு வைக்கிறாங்க. திராவிட அரசியலை இப்போ யாரும் ஏற்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு தேகதலை சின்னமாக பேர் தான் வச்சேன். திராவிட கட்சிகள் எனக்கு ஈடுபாடு இல்லை. நாங்களும் இப்போ எனக்கு 63 வயசு ஆகுது, நாங்களும் திராவிட கட்சிகள் நிறைய பார்த்துட்டோம். அதனால் வந்து திராவிட கட்சிகள் அந்த இது சொல்கிறது எங்களுக்கு இதுவாக இருக்குது. இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தமிழகம் தமிழ்நாட்டை பேரை வச்சு ஒரு கழகம் ஆரம்பிக்கலாம். நாங்கள் வருங்காலத்தில் நேஷனல் லெவலில் போகிறப்போ இந்த பேர் வந்து எந்த அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும்? அது என்னுடைய நிர்வாகிகள் செயல்பாட்டை பொறுத்து தான் நான் சொல்ல முடியும். அது இப்போ நான் கணக்கிட முடியாது. தமிழ்நாட்டை முதல்ல அனைத்து மாவட்டங்களையும் நிரப்பி நிர்வாகிகளை சேர்த்து வருகின்ற 2026 நம்மளது பலம் என்னான்னு நிரூபிக்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள் ரெடியாக இருக்கிறாங்க. அது இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அது செயல்படுத்த முடியாது, ஏன்னா இப்போ எலெக்ஷன் நேரம், அது அந்த இதில் வந்து இருக்கோம். ஆனால் நிர்வாகிகள் வந்து இப்போ செயல்பட்டுதான் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அறிமுகம் கூட்டம் முடிஞ்ச உடனே தான் அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் வால் போஸ்ட் போட்டு ஓட்டினா தான் பப்ளிக் சிட்டி ஆகும். திராவிடத்தை நோக்கி உங்கள் பயணம் இல்லைங்கிறீங்க, தமிழ் தேசியத்தை நோக்கி பயணித்தா நாமத்தவர்கள் கட்சி சீமான் பண்ணுவோட கூட்டணி அமைக்க வேண்டிய அவங்களுக்கு ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை, அது சுதந்திர ஜனநாயக நாடு, யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், அது நம்ம சொல்ல முடியாது. யார் நல்லாட்சி தருவாங்களோ மக்கள், அந்த 5 ஒரு வாட்டி நம்ம உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த உரிமை பணத்திற்கு அடிமையாகக்கூடாது. யார் நல்லா செய்வாங்க, இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் நிர்வாகிகளுக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு ஏன்னாக்கா யார் நமக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்து தான் நம்ம அதை ஆதரவு கொடுக்க முடியும். வாக்கு வீணாகக்கூடாது அவ்வளோதான். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜாதி இல்லாத அரசியலை நான் கொண்டு வரேன் சார். வருங்காலத்தில் நீங்கள் சிஎம் ஆனியா, ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை எத்தனை போட்டு செய்கிறாங்கன்னா அங்கே தான் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகுது கம்யூனிட்டி பிரச்சனை. நீங்கள் கேட்குறது அரசுங்களா? சாதி சர்டிஃபிகேட் இல்லை எங்களுக்கு வந்து. இப்போ நாங்களும் ஜாதி அடிப்படையில் தான் படிச்சுட்டு வந்தோம். அதை வந்து நாங்கள் ஜாதி மதம் இல்லைன்னு இப்போ கொள்கையை கொண்டுறோம், உடனே நிறைவேற்றுவதுன்றது கடினம்தான்.